என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசிவம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன் புரியுதா பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல டேய் ஏன்டா கொந்தளிக்கிற எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறேன்னா இருடா ஓ ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்கே வரல அம்பது பேரும் சேர்த்து தான் வந்திருக்கேன் நீ தலைவர் மாதிரி கத்துற கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஆளாளுங்க தள்ளுங்க தள்ளியா தள்ளியா அண்ணன் வரல அண்ணன் வர்றாரு தள்ளுங்க ஐயா சீக்கிரம் முடிச்சு விடுங்க காலடா வெங்கலம் இல்ல பிக்கல மேல பிள்ளை பத்த ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்த ஏன் பாப்பேன் ஏடா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்கள ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க அவசரப்படாதீங்க ஐன் மினியாச்சாடா ரெடியா இருக்கீங்க தைரியத்தை படப்படாது அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு சரியா அந்த பிள்ளைய லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவன அப்ப சாத்து எப்படி பவுசு காட்டுறான் பாரு ஐட்ட தர்றா இறக்கப்பட்டு செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் கண்ணாட சிங்கம் அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம் வருங்கால முதலமைச்சர் வருங்கால பிரதம மந்திரி வருங்கால சனாதிபதி நிப்பாட்டுங்கடா நீங்க ரொம்ப நாளா உங்களை ஒன்னு கேட்கணும் நீங்க பயப்படாம தானே எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறீங்க எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க ஆனாக்க உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே இதெல்லாம் நம்ம கெத்து கசிக்குமா இல்ல அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா என்ன முன்பக்க மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா நமக்கு கோவம் கோவம் தான் கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம் குடும்பம் அழிஞ்சு போகும் தேவையாது இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா நீங்க எங்க வர்றீங்க பழக்க வழக்கம்ல பஞ்சாயத்தோட இருக்கணும் பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது தெரியுதா வெள்ளச்சாமி என்ன தெரியுமா விஷயம் தெரியுமா எல்லாம் எப்படி தெரியும் ஒரு விஷயம் வேணும்டா அடிக்கிற தெரியாம தெரியாம அடிச்சடா சொல்றான் வா சொல்லமா அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான் சொல்லுப்பா சொல்லலனா வெடிச்சோம் யா பழைய மாதிரி அண்ணனே ஆரம்பி போய் தொலை அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டறாங்களா ஆமா அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ் பண்றாங்களே என்ன தெரியுதா உன் பிள்ளைகளுக்கு அப்பே உனக்கு புருஷன் உங்க அப்பனுக்கு மருமகன் இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையிறேன் இதை புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க நம்ம டிஸ்கஷன் அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவோம் அடப்பு ஏன் இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்களை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க குறைஞ்சா போயிருவீங்க என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா மறுபடியும் அங்க என்னமா சத்தம் மாமா திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா மெதுவா பேசுங்க என்னடி மெதுவா பேசுங்க என்ன மெதுவா பேசுங்க அப்படி பேசுங்க கும்மிருமே கும்மி ஆம்பட்டு பேரும் சொல்லி விட்டு ஆமா எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா இந்த தகவல் மட்டும் இல்ல இன்னொரு தகவலும் வந்துச்சு புளிங்களா இங்க வாங்க அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல இங்கே சப்பவும் சுரே சப்பவும் அதுக்குள்ள போறீங்க உங்க புள்ளைங்க எப்படி இருக்கோம் என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல முடியே முடியே சல்லம் தாயி என்னமா கீழே சாப்பிட யாயா உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டா இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும்
மீசி வச்சதா கேட்டுகிட்டே இருக்கறயா கேள்வி இருங்கடா நான் காது வரைக்கும் மீசி வச்சிக்கிறேன் ஐயோ கோவப்பட்டனே சோத்துல வச்சிருவாங்களே